உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் தொடர்ந்து மாத பலன்கள் ராசி பலன்களை பார்த்துருக்கீங்க. இப்போது லைஃப் ரெமிடிஸ், வி வெல்கம் டு லைஃப் ரெமிடிஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்ன காரணம்னா, நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜினா எனக்கு என்னென்ன தெரியாதுங்க, ஜீரோ இன் அஸ்ட்ராலஜி, ஒரு நாலேஜ் கூட கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா கற்றுக்குவோம். நீங்கள் சொல்கிறீங்க மாதம் மாதம் தசாபூர்த்தி பாருங்கள், ராசி பாருங்கள், லக்னம் பாருங்கள், இதெல்லாம் வந்து லேர்ன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு பிக்னஸ் ஒரு நாலேஜும் இல்லாதவங்க ஜீரோ அப்படின்றவங்களுக்கு கூட எளிமையாக புரியுறது மாதிரி அஸ்ட்ராலஜி ஃபார் பிக்னஸ் நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸ் மாதிரி அழகாக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் கலோக்கியலாக சில விஷயங்களை கூட நம்ம ஷேர் பண்ணலாம். அதனுடைய தத்துவாஸ் என்ன, எப்படி வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நீங்களே பார்த்துக்கலாம், இதுதான் கான்செப்ட். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக இந்த கான்செப்ட் கொண்டு வரல. உங்கள் ஓன் ஹாரோஸ்கோப்பை நீங்களே பார்த்து அதில் ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, லக்னம்னா என்ன, ராசினா என்ன, உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது, அதுக்கெல்லாம் பேசிக்லேருந்து போகணும் இல்லையா. ஸோ அப்படி தான் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் உங்களுடைய பர்த் சார்ட்டை முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருந்தால் நோ ப்ராப்ளம், ஏன்னா அந்த ஹாரோஸ்கோப்பை வச்சுட்டு தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். பிகினிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு சிக்ஸ் டு நைன் செஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் தான் போகும். அந்த பேசிக் வந்து ஃபார் பிகினர்ஸ் தான் கொடுக்குறோம், ஏன்னா சில பேருக்கு அடிப்படையான நாலேஜ் இருக்கலாம், அதுக்காக எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமே நினைக்க வேண்டாம். இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட இருக்கும். கட்டுறது கைமண் அளவு, இது நான் எப்போவும் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஃபஸ்ட் பாயிண்ட் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அஸ்ட்ராலஜி அதாவது ஒரு பலன், ஜாதகத்தில் ஒரு பலனை எதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க, எதெல்லாம் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் அடிப்படை தேவை, அந்த அடிப்படையை போவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அடிப்படை தேவை, இன்ட்ரொடக்ஷன் போவோம். நைன் பிளானட்ஸ், ஸோ இது வந்து 9 கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 9 பிளானட்ஸை பேஸ் பண்ணி தான் அதுக்கு 9 டிஃப்ரெண்ட் தத்துவாஸ் இருக்குது. அது அடிப்படையில் தான் நம்ம வந்து பலன்களை பார்க்குறோம், எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்பர் 1 சன், சூரியன். அடுத்தது வந்து மூன், இது வந்து சந்திரன். அடுத்தது வந்து மார்ஸ், அங்காரகன். முதல்ல இந்த மூனை பார்ப்போம். இந்த மூனுடைய லாஜிக் என்ன, சூரியன் அப்படின்னா அவர் தான் முதலானவர், ஒளி தருபவர். இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை இல்லை, ஓகே. ஒரு எனர்ஜி இல்லாமல் ஒரு உயிர் கிடையாது. ஒரு பூ பூக்கணும்னா கூட சூரியனுடைய ஒளி வேணும். தாவரங்களுக்கு தண்ணி விட்டால் தான் அந்த செடியோ மரமோ ஏதோ ஒன்று வளரும். இப்போ இதுக்கு எல்லாம் அடிப்படையாக ஒரு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜி சூரியன்கிட்ட தான் வரும். மனிதனும் அப்படி தான், நம்ம வந்து பிறக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும், இல்லை நம்மளே எப்படி பிறந்தோம், நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய உதவி இருந்தாலும் ஒரு எனர்ஜியுடைய ஒரு ஃபார்மில் தான் நம்ம உருவாகிறோம். அந்த எனர்ஜிங்கிறது உஷ்ணம். இப்போ நம்ம பாடியிலேருந்து ஹீட் போயிடுச்சு, சூடு போயிடுச்சு, இப்போ கை தொட்டு பார்ப்போம், சூடு போயிடுச்சு, இவருக்கு என்ன பாடியில் சில்லுன்னு இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கா. அப்போது இந்த எனர்ஜி வந்து நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருப்போம். இந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் சூரியன். இதெல்லாம் நீங்கள் இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியன் ஒரு ஜாதகமில் நல்லா இருந்ததுன்னா, அதாவது சூரியன் தான் பேஸாக வந்து எனர்ஜி, ஒரு ஹெல்த் நல்லாயிருக்கு, எனர்ஜி நல்லாயிருக்கு, பாசிட்டிவ் மைண்ட் இருக்குது, ஒரு உயிரை உண்டாக்க முடியுது அப்படின்னா அது சூரியன். சரி, இப்போ சூரியனோட தத்துவங்கள் என்ன, ஃபாதர் ரிலேஷன்ஷிப், பித்ருக்காரகன் பேர் அதுக்கு. உங்களுடைய ஜாதகமில் சூரியனை பேஸ் பண்ணி தான் உங்கள் அப்பாவுடைய உறவு, உங்கள் அப்பாவுடைய பெனிஃபிட்ஸ், நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தால், நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, ஒரு தந்தையாக இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ ஒரு பெட்டரான ஒரு ஃபாதராக இருக்க முடியும், இதெல்லாமே சூரியன் தான் காமிக்கும். உங்கள் பரம்பரையும் சூரியன் தான் காமிக்கும். இப்போ உடனே சொல்லுவாங்களே, இந்த பித்ரு தோஷம் இருக்குது, சூரியன் வந்து எனக்கு ஜாதகமில் ராகுவோட போயிடுச்சு, கேதுவோட போயிடுச்சு, பித்ரு தோஷம். அப்போ சூரியன் நல்லா இருந்தால் தான் உங்கள் பரம்பரை நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு அதிபதி சூரியன், சிம்மம் அப்படிங்கிற லக்னத்துக்கு அதிபதியும் சூரியன் தான். இந்த சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கலாம் பாருங்கள், நேர்மையாக இருப்பாங்க, ஷ்ரூட், ரொம்ப ஒரு ஷார்ப்பாக, ஒரு கான்சன்ட்ரேட்டடாக, எனர்ஜிட்டிக்காக, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. சரி, சூரியனோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இதுக்கு மட்டும் தான் அந்த சூரியனை ஒத்து போகுமானா, நிறைய விஷயங்கள் இருக்குது. புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ராஜாவை வந்து சூரியனை தான் குறிப்பிடுவாங்க, அரசன், ஒரு ராஜா, கிங். சூரியன் வலுவாக இருந்தால் அவங்க ராஜா, அரசன், அப்படி தான் நம்ம கான்செப்ட். ஸோ சூரியனை பேஸ் பண்ணி மட்டுமே இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம். இந்த சூரியனோட தத்துவம் கரியரில் அப்ளை பண்ணும் போது மேனேஜர், எம்டி, சிஇஓ, ஒரு ஆண்டர்பிரனர், எல்லாம் வந்து சூரியன் தான். சூரியனை தலைமை, ஹெட்டு, எனக்கு மேலே ஒருத்தன் கிடையாது அப்படின்றது தான் சூரியன். இந்த சூரியனுடைய பாசிட்டிவ் எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதே மாதிரி விடாமுயற்சி. ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ முறை தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து இந்த சூரியன்கிட்ட இருக்க எனர்ஜி வந்து விட்டு கொடுக்காது. ஈகோ, இந்த மைனஸ்லாம் நிறைய இருக்குது, ஈகோ. அண்ட் சூரியன் வந்து தனக்கு மேலே ஒருத்தர் போனால் அது தாங்க முடியாமல் ஃபைட் பண்ணும். இதை வந்து நம்ம நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவ்னால் என்னென்னா அது தாங்க முடியாமல் இருக்குது, நெகட்டிவ்னு நினைக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி ஃபைட் பண்ணும்போது அவங்க வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு டாப் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் டாப் பொசிஷன். அவங்கள விட யாராவது ஓவர் கம் பண்ண வந்தாங்கன்னா இமீடியட்டாக அதுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சூரியனுக்கிட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி தான். ஸோ நீங்கள் இப்போ அஸ்ட்ராலஜிக்கு இந்த சூரியன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும், சூரியன் தான் முக்கியம். உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்களுடைய பிறக்கும் பொழுதோ சூரியன் எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாலுமே சூரியன் நல்லா இருந்ததுன்னா எனர்ஜி, கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய மைண்டு, உங்களுடைய என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராடனரி பவர், வில் பவர், இதெல்லாம் வந்து ரைஸ் ஆகணும் அர்த்தம். ஸோ இதுதான் சூரியனுடைய தத்துவம். சொன்ன மாதிரி காரகத்துவம் வந்து பித்ரு காரகன், அப்பாவை பற்றி குறிக்கிறது. அடுத்தது சந்திரன். இந்த சந்திரன் வந்து மனோ காரகன், லார்ட் ஆஃப் மைண்டு. சரி, நமக்கு வந்து பயங்கரமான அறிவு இருக்குது, பயங்கரமான திறமை இருக்குது, எக்ஸ்ட்ராடனரி நாலேஜ். புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பது இல்லையே, வெற்றி கண்ட மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லையே. இது வந்து கவியரசு கண்ணதாசன் பாடியது. இப்போது உங்களுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, நாலேஜ் உள்ள எல்லாருமே வெற்றி அடையதே கிடையாது. என்ன காரணம்? அவங்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டர், ஆட்டிடியூட், ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற விதம், சொல்கிற விதம், எடுத்துரைக்கிற விதம், அன்பாக சொல்கிறதுக்கும் ரொம்ப அதிகாரமாக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சூரியன் வந்து ஒரு டாமினேட்டிங் பிளானட், அதிகாரமாக தான் சொல்லும், ஸ்ட்ராங்காக இருக்கும், போல்டாக இருக்கும். சந்திரன் அப்படி கிடையாது, இட்ஸ் அ பொலைட் பிளானட், சாந்தம். சந்திரனுடைய காரகத்தும் மாத்திரு காரகன், அம்மா. ஒரு அம்மா வந்து குழந்தைகிட்ட காட்டுற அன்புக்கும் அப்பா குழந்தைங்கிட்ட காட்டுற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அம்மா வந்து குழந்தைங்க தப்பு செஞ்சாலுமே அரவணைச்சு தான் கொண்டு போவாங்க, அப்பா கொஞ்சம் கண்டிப்பார். இப்போ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மைண்ட் வந்து கிளியராக இருக்கிறதுக்கும் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுக்கும் சந்திரன் தான் காரணம். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சந்திரன் வந்து பாசிட்டிவாக இருந்தார்னா உங்கள் மைண்ட் வந்து கிளியராக இருக்கும். சந்திரன் ஒரு வேளை எங்கேயோ வந்து சரியாக இல்லை, ராகு கேதோடு இருக்குது, நெகட்டிவான சைடில் இருக்குன்னா பயங்கர மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ சந்திரனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இன் யுவர் மைண்ட், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய கேரக்டர். ஸோ புத்தியாக கூட நீங்கள் இல்லை, நான் வந்து ரொம்ப பெரிய ஸ்மார்ட் கிடையாது, ஐம் அன் ஆவரேஜ், நான் ஆவரேஜாக இருந்தால் கூட என்னுடைய அப்ரோச் மற்றவங்களுக்கு பிடிக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் அந்த சந்திரன் தான் கொடுக்கும். ஸோ சந்திரன் முக்கியமாக, சூரியன் முக்கியமாக, ரெண்டுமே முக்கியம். அறிவும் வேணும், குணமும் வேணும். இதுதான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அஸ்ட்ராலஜியில் இந்த சந்திரன் எப்படி உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணணும்னா, எவ்ரிடே மூவிங் பிளானட் வந்து சந்திரன் தான். டெய்லி மூவ் பண்ணும். சூரியன் வந்து ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் தான் மூவ் பண்ணும். இந்த 12 மாதங்கள் தமிழில் பிரிக்கிறோம். இப்போ தை மாதம் இருக்குது, மாசி இருக்குது, பங்குனி, சித்திரை இப்படின்னு தமிழ் மாதங்களை 12 மாதங்கள் பிரிக்கிறோம். இங்கிலீஷில் 12 மாதங்கள் பிரிக்கிறோம். சூரியன் ஒவ்வொரு ராசியில் போகும்பொழுது, அதாவது ஈச் 30 டிகிரி உள்ளே நுழையும் பொழுது, அதுதான் ஒவ்வொரு தமிழ் மாதமாக பிரிக்கிறோம். சூரியன் வந்து 30 டேஸ் ஒன்ஸ் எக்ஸாக்டாக ஒரு ராசியாக போயிடுவார். சந்திரன் வந்து உங்களுக்கு டெய்லி தினமும், அதாவது 60 நாழிகை இருக்குது, அதை நம்ம 24 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எவ்ரிடே ஒரு ஒரு ஸ்டாராக இந்த சந்திரன் வந்து கடந்துகிட்டே இருப்பார். ஒரு ராசியை கடக்கணும்னா 2.5 நாள், ஏன்னா ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 2-3 நட்சத்திரங்கள் இருக்கும், அதில் உடஞ்சி அதாவது பாதி பாதியாக இருக்கும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சந்திரனை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், மனோகாரகம் நம்ம மனசை பற்றி பார்க்குறது, நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய வெளிப்பாடு ஒன்று இருக்கும், உள்ளே வேறு ஒரு தாட் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா சினிமா பார்த்துட்டே இருப்போம், சிந்தனை வேறு எங்கனா இருக்கும், யார் கூடாது முக்கியமான டிஸ்கஷனில் இருப்போம், ஆனால் வேறு ஏதாவது யோசிக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் சந்திரன் தான். ஸோ நம்மளுடைய இன்னர் மைண்டை பற்றி பார்க்குறது தான் சந்திரன். நம்ம எவ்வளோ எமோஷனாக இருக்கும், நம்ம எவ்வளோ பாசமாக இருக்கும், அன்பாக இருக்கும், நம்ம உலகத்தை எப்படி நேசிக்கிறோம், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், நம்ம எப்படி மற்றவங்களை அரவணைச்சு கொண்டு போகிறோம், இதெல்லாம் சந்திரன். இதெல்லாம் நீங்கள் தத்துவமாக புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் சார்ட்டில் வந்து சந்திரன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்கள் குணங்கள்லாம் வரும். ஸோ இது பேஸ் வந்து சூரியன் சந்திரன். ஸோ சூரியன் சந்திரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் மாத்திருக்காரகன் பித்ருக்காரகன், அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் பார்க்குறது, உங்களுடைய மனசை பற்றி பார்க்குறது, உங்களுடைய அறிவை பற்றி பார்க்குறது, உங்களுடைய சப்ஸ்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட், ரெண்டுமே கம்பேரிஷன் தான் சூரியன் சந்திரன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ரெண்டு பிளானட்டை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் வந்து உள்ளே நுழையுதுன்னு அர்த்தம். இதுதான் அஸ்ட்ராலஜியில் ஃபஸ்ட்டு கான்செப்ட். சூரியன் பித்ருக்காரகனா அப்பாவாக இருக்கப்படுறது, சந்திரன் மாத்துக்காரனா அம்மான்னு சொல்கிறது, இந்த ரெண்டும் இருந்தால் தான் உலகத்தில் உயிர்கள் ஜெனிக்கப்படும். ஸோ நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க, ஒரு ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே உங்களுடைய தாய் தகப்பன் அவங்க வழியில் தான் நீங்கள் உயிரோடு வரீங்க. உங்களுடைய பரம்பரைன்னு ஒன்று இருக்குது, இது எல்லாத்துக்குமே இந்த சூரியன் சந்திரன் தான் உங்கள் பரம்பரையை இண்டிகேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் இன்ட்ரடக்ஷன். அடுத்ததில் நம்ம வந்து செவ்வாய் பற்றியும் ப்ளஸ் வந்து மற்ற கோள்களை பற்றியும் பார்ப்போம். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா இந்த லைஃப் ரெமடிஸில் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கும் போதும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் செகண்ட் திங் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பொறுமையாக ரிப்பீட்டடாக நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் யாருக்காவது இருக்குது, இன்னொன்று அஸ்ட்ராலஜி வந்து ஒரு வாழ்க்கையோடு ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். அதனால் யாருக்காவது பேசிக் தெரியணும், அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ரெமிடிஸ். மீண்டும் நம்ம சந்திப்போம். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.